யூடியூப் செட் டெக் தமிழ் சேனலுக்கு நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கும். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமி வந்து இப்போ அவங்களுடைய ஒரு புது மாடலை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கோம், எம்ஐ A1. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஓவர்வியூ மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட பேர் அபிஜித், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ். ஸோ வாங்க இன்னொரு வீடியோ பின்னாடி போகலாம். MIA1ஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ஓவர்வியூ குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இதோட குவிக் ஸ்பெசிஃபிகேஷனை வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 inch ஃபுல் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே 2.5D கர்வ்டு கிளாஸும் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3080 mAh பேட்டரி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூஸ் பண்ண மாதிரி ஸ்னாப்ட்ராகன் 625 சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. 2x ஆப்டிக்கல் ஜூம் டுவல் கேமரா வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பியூர் ஆண்ட்ராய்டு ஸ்டாக் யூஏ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டல் பாடி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 4GB ரேம் மற்றும் 64GB வேரியண்ட்டில் இது வந்து லான்ச் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி சவுண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிசைனை பார்ப்போம். ஸோ டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்லீக்காகவும் ஸ்டைலாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.3 mm அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட், ரோஸ் கோல்டு மற்றும் பிளாக் வேரியண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 5.5 inch பெரிய டிஸ்பிளே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 2.5D கிளாஸும் வந்து அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. வியூ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு வியூ ஆங்கிள் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். யூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குன்னு நினைக்கலாம். ப்ராசஸர் பற்றி சொல்லணும்னா இந்த எம்ஐ A1ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 625 சிப்செட் வந்து இதில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே அட்ரினோ 506 கிராஃபிக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ஐ A1ல பார்த்தீங்கன்னா அவங்க டுவல் கேமரா செட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் லென்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப் லென்ஸ். ஸோ இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அப்பர்ச்சர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 அப்பர்ச்சர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 12MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 2.6 அப்பர்ச்சர் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2x ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷனும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அப்பர்ச்சர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.0 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி டைமர் ஆப்ஷன் அவங்க வந்து கொடுக்குறாங்க. இந்த டுவல் கேமரா செட்டப்பில் வந்து 2x ஆப்டிக்கல் ஜூம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க 4K ரெக்கார்டிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே கொடுக்குற 4000 mAh பேட்டரி இதில் அவங்க கொடுக்கல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3080 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மினிமம் ஆவரேஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்குன்னு அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அவங்க ஃபாஸ்ட் சார்ஜ் டெக்னாலஜி வந்து கொடுக்கல. 5V 2A சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவங்க எப்போவுமே கொடுக்குற மாதிரி ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லோட் தான் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நானோ சிம் கார்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ சிம் கார்டு. உங்களுக்கு வந்து இதில் 4G OLTE சப்போர்ட் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஜியோ சிம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் VR சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா VR சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. கைரோஸ்கோப் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே IR பிளாஸ்டரும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எம்ஐ A1ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஏ வந்து கொடுத்துருக்காங்க. எம்ஐ யூஏ வந்து கொடுக்கல. அதனால் எம்ஐ யூஏயில் இருந்த செகண்ட் ஸ்பேஸ், டுவல் ஆப்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இதோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 7.1.2 நொகட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓரியோட அப்டேஷன் சீக்கிரமாகவே வருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஐ A1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியன்ட் தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB மற்றும் 64GB வேரியன்ட். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொண்ட இந்த எம்ஐ A1 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மற்றும் எம்ஐ ஸ்டோர்லேருந்து செப்டம்பர் 12 சேலுக்கு வருது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 14,999 ரூபாய்க்கு அவங்க வந்து விற்கிறாங்க. இந்த எம்ஐ A1ஓட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த எம்ஐ A1ஓட ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே உள்பண்ண ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் பல டெக் வீடியோவுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டெக் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.